குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட் நேற்று நேற்று வரைக்கும் வந்து நம்ம நூற்றி இருபத்தி ஒன்பது கல்வி உளவியல் கேள்விகளை பார்த்தோம் இன்று ஆறாவது பாடமான புலன் காட்சியும் சாயலும் அப்படிங்கிற பாடம் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நூற்றி முப்பதாவது கேள்வி மனிதனின் புலன் உறுப்புக்கள் அறிவின் வாயில்கள் எனலாம் அதாவது கண் காது மூக்கு செவி உடம்பு ஆகிய ஐம்புலன்கள் உறுப்புகளும் அறிவின் வாயில்கள் எனலாம் அடுத்தது அடுத்தது வந்து புலன் உணர்வு சென்சேஷன் அப்படிங்கிறது என்னென்னு இப்போ பார்க்க போகிறோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா நம் புலன் உறுப்புக்களின் வாயிலாக நாம் அறியும் தனிப்பட்ட பண்புகள் புலன் புலன் உணர்வு எனலாம் அதாவது நம் புலன் உறுப்புகளின் வாயிலாக நாம் அறியும் தனிப்பட்ட பண்புகள் அதோட பண்புகள் வந்து நிறமாக இருக்கலாம் மனமாக இருக்கலாம் உருவமாக இருக்கலாம் தொடு உணர்ச்சியாக இருக்கலாம் இந்த மாதிரி அது தனிப்பட்ட பண்புகள் தான் நம்ம வந்து புலன் உணர்வு அப்படிங்கிற சென்சேஷன் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்தது புலன் காட்சி அப்படிங்கிறது வந்து என்னென்னா புலன் உணர்வு ப்ளஸ் பொருள் அறிதல் அதாவது எங்கேயாவது ஒரு இடத்துல ரப்பர் பொசுங்குதல் எரிஞ்சிட்ருந்ததுன்னா திடீர்னு நம்ம நுகர்தல் மூலமாக ஓ அம்மாடா எங்கேயோ ரப்பர் வந்து எரிக்கிறாங்க அப்படிங்கிற அந்த மனம் வச்சு கண்டுபிடிப்பா அதுதான் புலன் காட்சி மனதளவில் தோன்றும் அந்த ஏற்கனவே அந்த பார்த்த பொருளும் அந்த மனமும் சேர்ந்து ரெண்டு உணர்தல் தான் புலன் காட்சி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நூற்றி முப்பத்தி மூணு அடுத்தது புலன் காட்சியில் நான்கு கூறுகள் பற்றி முற்பி குறிப்பிடப்படுபவன எவை ஒன்று புலன் உணர்வு ரெண்டு நரம்பு மண்டலம் மூன்று முந்தைய அனுபவம் நான்கு மனநிலை இந்த நான்கு கூறுகளையும் காட்சியில் கூறியவர் முர்பி அப்படிம்பாங்க அது வந்து ஒரு கொஸ்டின் கேட்கலாம் அடுத்தது முப்பத்தி நாலு புறக்காரணிகளால் புலன்காட்சிகளின் தன்மை பெருமளவு நிர்ணயிக்கப்படுகிறது என்று கூறியவர் ஏமிக்ஸ் கொள்கை புறக்காரணிகளால் அதாவது நம்ம ஏற்கனவே பார்த்த நம்ம விட்டு வெளியே தோன்றிய காரணிகளால் புலன் காட்சியின் தன்மை பெருமளவு நிர்ணயிக்கிறது என்று கூறியவர் ஏமிக்ஸ் கொள்கை அடுத்தது அடுத்த பார்த்திங்கன்னா ஒருவனது உள் எழும் உடல் மற்றும் மனநிலைகள் பெருமளவு புலன்காட்சியின் தன்மையை பாதிக்கின்றது என்று கூறியவர் ஹப் முர்பி புரூனர் ஒருவனது உள் எழும் உடல் மற்றும் மனநிலைகள் பெருமளவு புலன் காட்சியின் தன்மையை பாதிக்கின்றன என்று கூறியவர்கள் ஹப் முர்பி புரூனர் அடுத்தது நூற்றி முப்பத்தி ஆறு பார்த்திங்கன்னா அதில் புலன்காட்சி தன்மை புலன்களை தூண்டும் பொருட்களின் இயல்புகள் செயலாற்றும் மனிதனது இயக்கம் ஆகியவற்றின் இடைவினையினால் தீர்மானிக்கப்படுகிறது என்கின்றனர் பியாஜே வெர்னர் அடுத்தது அடுத்தது பார்த்திங்கன்னா நூற்றி முப்பத்தி ஏழு மனவெளிச்சிகளுக்கும் செயல்களுக்கும் முதற்படியாக அமைவது புலன்காட்சி விளைவான காட்சி பொருட்களே மன வெளிச்சிகளுக்கும் செயல்களுக்கும் முதற்படியாக அமைவது புலன்காட்சி விளைவான காட்சி பொருட்களே அடுத்தது அடுத்தது பார்த்திங்கன்னா நூற்றி முப்பத்தி எட்டு புலன்காட்சியை முறைப்படுத்தும் விதிகள் முழுமை காட்சி விதி அண்மை விதி ஒப்படை ஒப்படைவு விதி மூட்ட விதின்னு சொல்லுவாங்க அதாவது முழுமை காட்சி விதி அண்மை விதி ஒப்படைவு விதி மூட்ட விதி ஐந்தாவது தொடர்ச்சி விதி அந்த விதிகளில் வந்து முழுமை காட்சி விதி கெஸ்டால்ட் முழுமை காட்சி விதி வந்து கெஸ்டால்ட் கொள்கைப்படி புலன் காட்சி முழுமையும் ஒருமைப்பாடும் பெற்று விளங்குகிறது புலன்காட்சியில் முழுமையாக காட்சியாக உணரப்பட்டு பொருள் அறியப்படுகிறது அதாவது ஒரு உருவனா கண்ணு காது மூக்கு செவி அல்லது எல்லாமே கலந்தது இப்போ பார்த்தீங்கன்னா சதுரம் வட்டம் செவ்வகம் எல்லா பொருட்களும் கலந்தது தான் கெஸ்ட் முழுமை காட்சி விதி அடுத்தது அண்மை விதி புலன் காட்சியானது பொருட்களிடையே உள்ள நெருக்கம் அல்லது அண்மையினை ஒட்டி அமைகிறது அதாவது புலன்காட்சியானது பொருட்களிடையே உள்ள நெருக்கம் அல்லது அண்மை ஒட்டி அமைகிறது உதாரணம் பல மிக நெருக்கமான ஓரிடத்தில் அமர்ந்திருப்போர்களே யானால் அவர்களை ஒரு குழுவாக காணுதல் அதாவது எல்லாரும் நெருக்கமாக ஒரே இடத்தில் அமர்ந்திருந்தால் அவங்களுக்கு குழுன்னு நம்ம சொல்லுவோம் பார்த்தியா அதுதான் அண்மை விதி அண்மை விதி அல்லது பொருட்களில் உள்ள நெருக்கம் அல்லது அண்மையை ஒட்டி அமைகிறது அடுத்தது அடுத்தது ஒப்புடைமை ஒப்புடைமை விதி காணப்படும் பொருட்கள் உரு ஒற்றுமைக்கு ஏற்ப அவற்றை வகைப்படுத்தி அறிதல் ஒப்புடைமை விதி காணப்படும் பொருட்களை உருவ ஒற்றுமைக்கு ஏற்ப அவற்றை வகைப்படுத்தி அறிதல் அதாவது முக்கோணங்கள் எல்லாம் ஒரு தடவை வட்டம் சதுரம் அது வந்து கிடைமட்டமாக இருக்கும் அல்லது செங்குத்தாக இருக்கும் அதுதான் வந்து ஒப்புடைமை விதி அடுத்தது மூட்ட விதி குறுகிய இடைவெளிகளை ப பூர்த்தி செய்து காணும் பொருட்களை முழுமைப்படுத்தி காணும் தன்மையை மூட்ட விதி எனலாம் அதாவது குறுகிய இடைவெளியை பூர்த்தி செய்து ஒரு முக்கோணத்தின் வந்து இங்கே ஒரு கோடு இங்கே ஒரு கோடு அடிமட்ட கிடைமட்ட கோடு இருக்கும் அது அச்சுப்பழையாக இருக்கும் ஆனால் நம்ம பார்க்கும்போது அது முழுவதும் ஜாயின் ஆன மாதிரி தெரியும் அதுதான் வந்து குறுகிய இடைவெளியை பூர்த்தி செய்து காணும் பொருட்களை முழுமைப்படுத்தி காணும் தன்மையை மூட்ட விதி எனலாம் தொடர்ச்சி விதி டாட் 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 எக்ஸெட்ரா வைக்கிறது புள்ளிகள் ஒரு நேர்கோடாக தென்படுதல் சினிமா பட காட்சிகள் புலன்காட்சியில் ஏற்படும் தவறுகள் திருபுக் காட்சி இல் பொருள் காட்சி சாயல்கள் புலன்காட்சியில் ஏற்படும் தவறுகள் திரிபு காட்சி இல் பொருள் காட்சி சாயல்கள்